விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் முழுமையான செங்கல் சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு எனும் பகுதியில் நடைபெறும் அகழாய்வில் ஏற்கனவே கண்ணாடி மணிகள், கல்மணிகள், பொம்மைகள் உள்ளிட்ட 1700 மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது முழுமையான செங்கல் சுவர் தென்பட்டுள்ளது. இது ஒரு குடியிருப்பாகவோ அல்லது தொழிற்கூடமாகவோ இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். இது எந்த காலத்தைச் சேர்ந்தது என்பதை அறியும் பணியில் ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை கள்ளிக்குடி அருகே மீண்டும் மதுபான கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் மக்கள் போராட்டத்தால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் அந்த கடையை மீண்டும் திறக்க முயற்சி நடப்பதாக தகவல் வெளியானதால் அப்பகுதி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்தை சிறைப்பிடித்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மயங்கி விழுந்த ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வழக்குகளை முறையாக விசாரிக்காமல் மெத்தனமாக செயல்பட்ட புகாரில் கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் ஆய்வாளராக கடந்த 15 முன்பு பேபி என்பவர் பணியில் சேர்ந்தார். இவர் பணிக்கு சேர்ந்த நாள் முதல் காவல் நிலையத்திற்கு வரும் புகார்களை முறையாக விசாரிக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாகவும் காதல் விவகாரத்தில் எழுந்த மோதல் தொடர்பாக இரு தரப்பினர் வைத்த புகாரில் வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரிக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து காவல் ஆய்வாளர் பேபியை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவிட்டார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அழகிய விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. நீர்நிலைகளில் கரைக்கும்போது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் ரசாயனம் கலக்காத வர்ணங்களை கொண்டு களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட இந்த சிலைகள் கர்நாடக மாநிலம் மைசூரு பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். 1.5 முதல் 10 உயரம் வரை விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு உள்ளதாகவும் குறைந்தபட்சம் 300 முதல் அதிகபட்சம் 20,000 வரை சிலைகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். யானை வாகனம், பசு வாகனம், குதிரை வாகனம், 5-தலை பாம்பு வாகனம் உள்ளிட்ட வடிவங்களில் கண்ணை கவரும் வகையில் உள்ள விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் நேரில் பார்த்து தாங்கள் விரும்பும் சிலைகளுக்கு முன்பதிவு செய்து வருகின்றனர். இதேபோல புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பல்வேறு வண்ணங்களில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1.5 முதல் 2 உயரம் வரை பல்வேறு வடிவங்களில் விற்கப்படும் விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கிச் செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் தலைமையில் 100 மேற்பட்ட காவல்துறையினர் சம்பந்த் நகரிலிருந்து அண்ணா தியேட்டர், முனிசிபல் காலனி மேட்டூர் சாலை, ஈஸ்வரன் கோயில், மணிக்கூண்டு வழியாக காவிரி சாலை வரை பேரணியாக சென்றனர். இதேபோல புஞ்சை புளியம்பட்டியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பை சத்தியமங்கலம் DSP சரவணன் துவக்கி வைத்தார். பேருந்து நிலையத்திலிருந்து அணிவகுப்பு புறப்பட்டு கோவை சாலை, பவானிசாகர் சாலை, கடைவீதி வழியாக காவல் நிலையத்தை சென்றடைந்தது. இதில் 100 அதிகமான காவல்துறையினர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விநாயகர் சிலைகள் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மரவள்ளி கிழங்கு மாவு, காகித கூழ் உள்ளிட்டவற்றை வைத்து சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 1 முதல் 10 வரை உள்ள சிலைகள் 20 முதல் 20,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூரில் காய்கனிகளின் விலை உயர்ந்தது. காலை முதலே காய்கனிகள் வாங்க உழவர் சந்தையில் ஏராளமானோர் திரண்டனர். விநாயகருக்கு படையலிடுவதற்காக அனைத்து பழங்களும் அடங்கிய தட்டு ஒன்று 150 விற்பனையானது. வாழைத்தார்கள் அதன் அளவின் அடிப்படையில் 200 முதல் 600 வரை விற்பனை செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பனை தொழிலாளி ஒருவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் முழு உருவத்தை பனை ஓலையில் செய்து அசத்தியுள்ளார். கருங்குளத்தைச் சேர்ந்தவர் பால் பாண்டி. பனையேறும் தொழில் செய்து வந்த இவர் மரத்திலிருந்து தவறி விழுந்து தொழிலை தொடர முடியாமல் பாதிக்கப்பட்டார். தற்போது பனைமரம் ஏற முடியாத சூழலில்
ஆலய கோபுரம், கிறிஸ்தவ ஆலயம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உருவங்களை பனை ஓலைகளில் செய்து அசத்தி வருகிறார். எதை எடுத்தாலும் பணம் வளதான், வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் சேர்த்து கிளீன் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க மக்களுக்கு கவர்மெண்டா பார்த்து எனக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு கடை போட்டு இருந்தாலும் அதுல இருந்துட்டு மக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு நான் இருப்பேன். எதை செஞ்சா என் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விநாயகர் சதுர்த்தியொட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 940 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 1 கிலோ முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும் அரளிப்பூ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை அதிகரித்திருந்தாலும் பண்டிகை காலம் என்பதால் வியாபாரிகள் ஏராளமானோர் பூக்களை வாங்கி செல்கின்றனர். சேலம் மாவட்டம் எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் கால்நடை சந்தையில் ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. அதிகாலையிலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் கால்நடைகளை வாங்க குவிந்தனர். ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் பெய்த மழை காரணமாக கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கால்நடைகள் வரத்து குறைவாக இருந்ததாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் கேரள வியாபாரிகளின் வருகையால் 3 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சேலம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் நன்னீராட்டு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சேலம் உடையாப்பட்டி கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. விசேஷ நாட்களில் 10000 கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்லும் நிலையில் நன்னீராட்டு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்படாததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்புவனம் இந்திரா நகரில் அமைந்துள்ள ஆதிசக்தி அம்மன் ஞானபீடம் மற்றும் விநாயகர், முருகன், வாலை, குமாரி, 15 சித்தர்கள், ஸ்ரீலஸ்ரீ, மூட்டை சுவாமிகள் அருள் கூட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற யாகசாலை பூஜையில் பெண்களே வேத மந்திரங்களை ஊதினர். பின்னர் பெண்கள் புனித நீர் அடங்கிய குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நன்னீராட்டு விழாவை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து பெண்கள் கோயிலின் கருவறைக்கு சென்று தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்தனர். சித்தர் முறைப்படியும் சித்தர் மரபுப்படியும் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. தமிழில் வேத மந்திரங்களை ஓதி பெண்கள் நடத்திய நன்னீராட்டு விழா என்பதால் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆவத்துவாடி கிராமத்தில் பழமையான பட்டாளம்மன் கோயில் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றி நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் அருகே சத்திரமனை வேணுகோபால சுவாமி கோயிலில் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பூஜைகளுக்கு பிறகு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி நன்னீராட்டு விழா நடைபெற்றது. கோவை பந்தய சாலையில் ஜல்லிக்கட்டு காளை மற்றும் உலக உருண்டை சிலைகளை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் திறந்து வைத்தார். கோவையில் பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றாக விளங்கும் பந்தய சாலையில் நகரத்தின் முக்கிய அடையாளங்களை விவரிக்கும் வகையில் சிலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை மற்றும் உலக உருண்டை சிலைகளை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் திறந்து வைத்தார். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் பாபு மருத்துவமனைக்கு பயிற்சிக்காக வந்த 19 வயது நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.
தலைமறைவான மருத்துவர் பாபுவை திருச்சியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருபுவனம் இந்திரா நகரில் அமைந்துள்ள ஆதிசக்தி அம்மன் ஞானபீடம் மற்றும் விநாயகர், முருகன், வாலைக்குமாரி, பதினெண் சித்தர்கள், ஸ்ரீலஸ்ரீ மூட்டை சுவாமிகள் அருள் கூட கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற யாகசாலை பூஜையில் பெண்களே வேத மந்திரங்களை ஓதினர். பின்னர் பெண்கள் புனித நீர் அடங்கிய குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து பெண்கள் கோயிலின் கருவறைக்கு சென்று தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்தனர். சித்தர் முறைப்படியும் சித்தர் மரபுப்படியும் இந்த குடமுழக்கு நடைபெற்றது. தமிழில் வேத மந்திரங்களை ஓதி பெண்கள் நடத்திய கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் விழா கொண்டாட்டம் எளிமையான முறையில் தொடங்கியது. பத்மநாபபுரம் அரண்மனை கேரள அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த அரண்மனையில் ஆண்டுதோறும் 10 நாள் ஓணம் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வயநாடு நிலச்சரிவால் ஓணம் விழா கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்ததால் அரசு சார்பில் பத்மநாபபுரம் அரண்மனையில் நடைபெறும் ஓணம் விழாவும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அரண்மனை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகை தொடக்க நாளான இன்று அரண்மனை வாசலில் அத்தப்பூ கோலமிட்டும் கேரள பாரம்பரிய முறைப்படி ஊஞ்சல் ஆடியும் எளிமையான முறையில் ஓணம் விழா தொடக்க நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தனர். அரண்மனைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஓணம் கோலத்தை பார்வையிட்டு சென்றனர். கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே புலியூர், அஞ்சுவீடு, பாரதி அண்ணாநகர் மற்றும் அகண்ட பள்ளம் பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விளை நிலங்களில் யானைகள் சேதப்படுத்துவதால் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு யானைகள் வரும்போது மக்களை எச்சரிக்கும் பணியையும் யானைகளை வனத்திற்குள் அனுப்பும் பணியையும் வனத்துறையினர் செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆபத்து அடி கிராமத்தில் பழமையான பாட்டாளம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரத்தில் பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். விநாயகர் சிலைகள், எருக்கம்பு, பழங்கள், அருகம்புல், குடை, மாவிலை, தோரணம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சென்றனர். பொருட்கள் வாங்க வரும் மக்களால் தாம்பரம் மார்க்கெட் சாலை மற்றும் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. டாடா நிறுவனத்தில் பணியில் சேர பெண்களுக்கு முன்னுரிமை என்ற அறிவிப்பால் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் முன்பு டாடா குழுமம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவிய நிலையில் அங்கு ஏராளமான பெண்கள் குவிந்தனர். அந்த அறிவிப்பு பலகையில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து ஏராளமான பெண்கள் வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்தனர். கேரளாவை போல் கன்னியாகுமரியிலும் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. குடித்துறை தபால் நிலையம் சந்திப்பில் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக ஓண ஊஞ்சல் அமைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாளகை தொடங்கி வைத்தார். மேல தாளங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் அத்திப்பூயிட்டு கோலமிட்டு ஓணம் விழா கொண்டாட்டம் எளிமையான முறையில் தொடங்கியது.
பத்மநாபபுரம் அரண்மனை கேரள அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த அரண்மனையில் ஆண்டுதோறும் 10 நாள் ஓணம் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வயநாடு நிலச்சரிவால் ஓணம் விழா கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்ததால் அரசு சார்பில் பத்மநாபபுரம் அரண்மனையில் நடைபெறும் ஓணம் விழாவும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அரண்மனை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகை தொடக்க நாளான இன்று அரண்மனை வாசலில் அத்தப்பூ கோலமிட்டும் கேரள பாரம்பரிய முறைப்படி ஊஞ்சலாடியும் எளிமையான முறையில் ஓணம் விழா தொடக்க நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தனர். அரண்மனைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஓணம் கோலத்தை பார்வையிட்டுச் சென்றனர். கேரளாவைப் போல கன்னியாகுமரியிலும் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. குளித்துறை தபால் நிலையம் சந்திப்பில் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக ஓண ஊஞ்சல் அமைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வை உளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை தொடக்கி வைத்தார். மேள தாளங்களுடன் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 70,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் என மொத்தமாக பணியிட மாறுதல் செய்யப்பட்டனர். இதனையடுத்து பெருந்துறையிலிருந்து வட்டார போக்குவரத்து அலுவலரும் கோவையிலிருந்து மோட்டார் வாகன ஆய்வாளரும் கூடுதல் பணிக்காக நியமிக்கப்பட்டனர். மாதத்தில் சுமார் 10 நாட்கள் மட்டுமே வட்டார போக்குவரத்து அலுவலகம் இயங்கி வந்ததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அலுவலக இடைத்தரகர்கள் புதிய வாகனம் பதிவு செய்தல், தகுதி சான்று பெறுதல் போன்ற பணிகளுக்கு கூடுதலாக பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். இடைத்தரகர்கள் மற்றும் அலுவலர்களிடமிருந்து 70,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்காக அலுவலகம் வந்திருந்த 15-க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிறுவனத்தில் இரும்பு பைப்புகளை திருடிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். போச்சம்பள்ளி அருகே சிப்காட் வளாகத்தில் ஜே கார்பன் எனும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் இருந்த இரும்பு பைப்புகள் தொடர்ந்து காணாமல் போனதால் நிறுவன சந்திரன் கண்காணிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் இரவு நேரத்தில் காவலாளி கிருஷ்ணமூர்த்தி, அவரது கூட்டாளிகள் ஷேகர், மித்திலேஷ்குமார் ஆகியோர் இரும்பு பைப்புகளை திருடி சரக்கு வாகனத்தில் பழைய இரும்பு பொருள் விற்பனை கடைக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது. அப்போது சந்திரன் 3 பேரையும் கையும் களவுமாக பிடித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். காவல்துறையினர் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விருதுநகரில் வைத்து கைது செய்யப்பட்டார். வள்ளிக்குளம் கிராமத்தில் மதுபானத்தை வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாக மத்திய நுண்ணறிவு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் முகாமிட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த அதிகாரிகள் வீரராஜ் என்பவர் ராணுவ கேன்டீன் மதுபானம் என கூறி மது விற்பனை செய்து வந்ததை அறிந்தனர். தொடர்ந்து அவரது வீட்டில் ஆய்வு செய்த அதிகாரிகள் 264 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே புலியூர் அஞ்சுவீடு, பாரதி அண்ணா நகர் மற்றும் அகண்டப்பள்ளம் பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விளை நிலங்களை யானைகள் சேதப்படுத்துவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு யானைகள் வரும்போது மக்களை எச்சரிக்கும் பணியையும் யானைகளை வனத்திற்குள் அனுப்பும் பணியையும் வனத்துறையினர் செய்து வருகின்றனர். டாடா நிறுவனத்தில் பணியில் சேர பெண்களுக்கு முன்னுரிமை என்ற அறிவிப்பால் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் முன்பு டாடா குழுமம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவிய நிலையில் அங்கு ஏராளமான பெண்கள் குவிந்தனர். அந்த அறிவிப்பு பலகையில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து ஏராளமான பெண்கள் வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்தனர்.
சாலை பணி காரணமாக மதுரை அழகர்கோவில் அடிவாரம் முதல் மலை மீது செல்லும் பாதை வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மூடப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயில் அழகர் மலை அடிவாரத்தில் உள்ளது. அங்குள்ள மலை கேட் என கூறப்படும் பகுதியிலிருந்து மலை மீது உள்ள சோலைமலை மண்டபம், 6வது படை வீடு முருகன் கோயில் வரை தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதையொட்டி வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் 850 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். முதலீடுகள் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் சிகாகோவில் இன்று 850 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதில் செங்கல்பட்டில் அமைந்துள்ள லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தை ஆராய்ச்சி மேம்பாடு உற்பத்தி மையத்தை 500 கோடி ரூபாய் விரிவாக்கம் செய்யவும், காஞ்சிபுரத்தில் உள்ள விஷய் பிரிசிஷன் நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சென்சார்கள் மற்றும் டிரான்ஸ்யூசர்கள் உற்பத்தி மையம் அமைக்கவும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. சென்னை, கோயம்புத்தூரில் 250 கோடி ரூபாய் செலவில் விஸ்டியா நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையத்தை அமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு முறையில் மருத்துவக் கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்பு பெற்ற மாணவிகளுக்கு கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றார். அப்போது 7.5% இடஒதுக்கீடு மூலமாக பயன்பெற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் அவர் மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களால என்ன ஒரு பிரைவேட் காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்லயோ ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லயோ வந்து சேர்க்கறதுக்கு வந்து அவங்களால முடியாது. அதுக்கு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து சார் கொண்டு வந்ததுதான் வந்து ரொம்ப பெரிய காரணம். இப்ப நாங்க எல்லாருமே சீட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சீட்டு கிடைக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், மருத்துவ கனவு வந்து எங்களுக்கும் நிறைவேறணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எங்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களை மாதிரி அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழக சந்தைகளில் மலர்களின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 800 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. அதிக விலைக்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மலர் சந்தையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மலர்கள் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 600 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. எனினும் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் டன் கணக்கில் மலர்கள் தேக்கமடைந்துள்ளன. கேரளாவில் வந்து வயநாடு பிரச்சனை தாங்க பிரச்சனை. அது வந்து அவர் முதலமைச்சர் வந்து வயநாடு ஓணம் இல்லைன்னு சொன்னனால இங்கே சுத்தமாக வந்து வியாபாரம் இல்லைங்க. எல்லா வியாபாரியும் வந்து ஒரு 40 டன் வாடாமல் எடுத்தது வந்து வியாபாரம் ஓடும்னு, அங்கே வியாபாரம் வந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இன்றைக்கி எல்லாமே ஸ்டாக் ஆயிடுச்சுங்க. வாடாமல் எதுவுமே விற்பனை ஆகலை. இனி இன்றைய நாளின் முக்கிய தேசிய செய்திகளை டாப் 10 தேசம் பகுதியில் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியில் மல்யுத்த நட்சத்திரங்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் இன்று இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அக்கட்சியில் இவ்விருவரும் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை இருவரும் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் சந்தித்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலையும் சந்தித்திருந்த நிலையில் தற்போது கட்சியில் இணைய உள்ளனர். ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பாளர் பட்டியலை ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் தலைமை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா பெயரும் இடம்பெறும் என தெரிகிறது. இதற்கிடையே கட்சியில் இணைய இருக்கும் வினேஷ் போகத் ரயில்வே துறையில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த நிலையில் அந்த பதவியை ராஜினாமா செய்து அறிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
72 வயதாகும் சீதாராம் யெச்சூரி கடந்த 19ஆம் தேதி சுவாச பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மருத்துவக்குழு அவரை பரிசோதித்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் சிகிச்சைக்கு அவரது உடல் ஒத்துழைத்து வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரை மருத்துவக்குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் வரும் 25ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. வேட்பாளர்கள் தேர்வு, பரப்புரை உள்ளிட்ட பணிகளில் காங்கிரஸ், பாஜக மற்றும் மாநில கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் பரப்புரைக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என 40 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஏற்கனவே ராகுல் காந்தி காஷ்மீரில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய நிலையில் மற்ற தலைவர்கள் விரைவில் அங்கு பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான நட்சத்திர பேச்சாளர்களின் 2வது பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரதமர் மோடி, அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா, சிவராஜ் சிங் சவுகான், நிதின் கட்கரி, கிஷன் ரெட்டி இடம்பெற்றுள்ளனர். அதே சமயம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், அனுராக் தாக்கூர், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோரின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக இன்று வெளியிடுகிறது. கேரளாவில் சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் வெளியான விவகாரத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுஜித் தாஸை முதலமைச்சர் பினராயி விஜயன் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மலப்புரம் மாவட்டம் நிலாம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் PV அன்வருக்கும் பத்தனம்திட்டா காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் தாஸிற்கும் இடையே நடந்த உரையாடல் கசிந்தது. அந்த உரையாடலில் கேரள சட்டம் ஒழுங்கு ADGP அஜித்குமார் மீது SP சுஜித் தாஸின் சில குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. ADGP அஜித்குமார் மற்றும் பிற காவல்துறை அதிகாரிகள் குறித்து PV அன்வரிடம் தொலைபேசியில் சுஜித் தாஸ் பேசியது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை நடத்திய DIG அஜிதா பேகத்தின் அறிக்கையில் SP சுஜித் தாஸின் செயல் மாநில காவல்துறைக்கும் அரசுக்கும் அவமானம் என்று அறிக்கை தாக்கல் செய்து குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் SP சுஜித் தாஸை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இனி சில முக்கிய வணிகச் செய்திகளை டாப் 10 வணிகம் பகுதியில் பார்க்கலாம். 3 நாட்களுக்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து 6,720 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் விலை அதிகரித்து 53,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை உயர்ந்து 92 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள் 3.5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அந்நாட்டில் கடன் பத்திரங்களுக்கு வரவேற்பு குறைந்துள்ளது. இதனால் தங்கத்தில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதே அதன் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. செபி தலைவர் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழு சம்மன் அனுப்ப வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசின் செலவினங்களை கவனிக்கும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு இந்த ஆண்டுக்கான பணிகளை பட்டியலிட உள்ளது. இதில் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியின் தலைவர் மாதவி பூச் மீது எழும் தொடர் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக மாதவி பூச்சிற்கு நாடாளுமன்ற பொது கணக்கு குழு சம்மன் அனுப்ப வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக செபி தலைவர் மாதவி பூச்சின் முதலீடுகள் தொடர்பாக ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் ICICI வங்கியிலிருந்து மாதவி பெற்ற தொகை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. ஜி குழுமத்தின் தலைவர் சுபாஷ் சந்திராவும் மாதவி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது மற்றும் தரக்குறைவான வார்த்தைகளால் தங்களை திட்டுவதாக செபி ஊழியர்கள் மாதவி மீது நிதியமைச்சகத்திடம் அளித்த புகார் கடிதங்களும் கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளன. இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் வர்த்தகமாகும் நிலையில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 400,000 கோடி ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. வர்த்தக தொடக்கத்திலிருந்தே பங்குச்சந்தைகள் கடும் சரிவுடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை சரிந்து வர்த்தகமாகிறது. இச்சூழலில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 412,152 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் 3.5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அந்நாட்டில் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் வரும் நிதிக் கொள்கையில் குறைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் நேற்று அமெரிக்க சந்தைகள் சரிவுடன் முடிவடைந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை தொடங்கிய மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளும் இறக்கத்துடனே வர்த்தகமாகின. இதன் தாக்கம் இந்திய பங்குச்சந்தைகளிலும் எதிரொலித்துள்ளதாக கூறப்படுகிறது. இனி சில முக்கிய விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரிலிருந்து ஜோஸ் பட்லர் விலகியதை அடுத்து புதிய கேப்டனாக பில் சாட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் T20 போட்டி வரும் 11ஆம் தேதி சவுத்ஹாம்டனில் தொடங்குகிறது. இந்நிலையில் காயம் காரணமாக T20 தொடரிலிருந்து பட்லர் விலகியுள்ளதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. அவருக்கு பதில் கேப்டனாக அதிரடி வீரர் பில் சால்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். பட்லருக்கு பதில் அணியில் ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன் சேர்க்கப்பட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற உகாண்டாவை சேர்ந்த வீராங்கனை தனது காதலனால் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் மாரத்தானில் உகாண்டா சார்பில் ரெபேகா பங்கேற்றிருந்தார். கென்யாவில் வசித்து வரும் இவருக்கும் இவரது காதலருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரெபேகாவின் காதலர் அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். 75% தீக்காயமடைந்த ரெபேகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வடகொரியாவில் நடைபெற்ற தபால் தலை கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வடகொரியா உருவானதன் 76வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைநகர் பியாங்யாங்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் தலைவர்களான கிம் இல் சங், கிம் ஜாங் இல், தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோரின் தபால் தலையின் புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சிக்கு ஏராளமான மக்கள் வந்திருந்து தபால் தலைகளை ஆர்வத்துடன் ரசித்து சென்றனர். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள இந்த கண்காட்சி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இஸ்ரேல் நாட்டின் தூதரகம் அருகே துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபர் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தார். முனிச் நகரில் உள்ள இஸ்ரேல் நாட்டின் தூதரகம் மற்றும் நாசி அருங்காட்சியகம் அருகே அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்த காவல்துறையினர் கொடுத்த பதிலடியில் அந்த நபர் உயிரிழந்தார். 1972ஆம் ஆண்டு முனிச் ஒலிம்பிக் போட்டியில் 11 இஸ்ரேலிய வீரர்கள் பாலஸ்தீனிய கும்பலால் படுகொலை செய்யப்பட்டதன் நினைவு தினத்தன்று இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஜெர்மனி அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற நாய்களின் ஃபேஷன் ஷோ அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 21 நாய்கள் பங்கேற்றன. வனவிலங்குகள் நல அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் நாய்களுடன் சேர்ந்து வடிவமைப்பாளர்கள், மாடல்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிரபல வடிவமைப்பாளர்களால் தயாரிக்கப்பட்ட தனித்த உடைகளை அணிந்தபடி நாய்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 10க்கும் மேற்பட்ட நாய்கள் மீட்கப்பட்டவை என்றும், விலங்குகளை தத்தெடுப்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். Rescue strives to reduce euthanasia rates and supports an overburdened shelter system. We're an ensemble by salacious fruit. Use of domestic violence. Silent Tears represents the grace of the 2014. இனி சில முக்கிய சினிமா செய்திகளை டாப் 10 சினிமா பகுதியில் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நடித்துள்ள ஹிட்லர் படத்திலிருந்து அடியாத்தி பாடல் நாளை வெளியாகிறது. படைவீரன், வானம் கொட்டடும் ஆகிய படங்களை இயக்கிய தனாவுடன் விஜய் ஆண்டனி இணைந்துள்ளார். இந்த படத்திற்கு ஹிட்லர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதில் இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன், ரியா சுமன், ஆடுகளம் நரேன், ரெடின் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக ஹிட்லர் படம் உருவாகியுள்ளது. சமீபத்தில் படத்தின் டீசர் மற்றும் பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி திரைக்கு வருகிறது.
ராஜ்குமார் ராவ் ஸ்ரத்தா கபூர் நடிப்பில் வெளியாகியுள்ள ஸ்ரீ டூ திரைப்படம் இந்திய அளவில் 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளது. இந்த வருடத்தில் அதிகம் வசூலித்த இந்திய படங்களின் வரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. 2018 வெளியான ஸ்ரீ படத்தின் 2வது பாகம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. அமர் கௌசிக் இயக்கியுள்ள இந்த படத்தில் பங்கஜ் திரிபாதி, அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் இதுவரை உலகம் முழுவதும் 750 கோடி ரூபாய் வசூலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. த கோட் படத்தின் இறுதியில் அமரன் படத்தின் டீசர் இடம்பெற்றுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்துள்ளது. இதற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடித்துள்ளார். பெரும்பாலான காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த படம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளிக்கு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக படக்குழு வெளியிட்டது. தங்கலான் திரைப்படம் வட இந்தியாவிலும் இன்று வெளியானது. பா ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் உருவான தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகி தமிழ்நாடு, கேரளம், ஆந்திராவில் வரவேற்பை பெற்றது. இதில் மாளவிகா மோகனன், பசுபதி, பார்வதி உள்ளிட்ட பலரது நடிப்பும் பாராட்டை பெற்றது. ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இந்த படம் வெளியாகி தற்போது வரை 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது. தெரிவித்துக் கொள்வதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில் அன்பை வெளிப்படுத்திய மக்களுக்கு நன்றி எனவும், தனது சகோதரர் வெங்கட் பிரபு இல்லாவிட்டால் இது நடந்திருக்காது எனவும் பதிவிட்டுள்ளார். விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் கோட் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு வெடித்து ரசிகர்கள் விமரிசையாக கொண்டாடினர். வெனிஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஜோக்கர் 2 படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இயக்குநர் டூட் பிலிப்ஸ் இயக்கத்தில் ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த திரைப்படம் ஜோக்கர். இதில் நாயகனாக நடித்து மிக சிறந்த நடிப்பை வழங்கிய ஜாக்வின் ஃபீனிக்ஸுக்கு ஆஸ்கர், கோல்டன் குளோப் உள்ளிட்ட பல விருதுகள் கிடைத்தன. தற்போது இதே கூட்டணியில் படத்தின் 2வது பாகம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் 81வது வெனிஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட இந்த படத்திற்கு 11 நிமிடம் அரங்கிலுள்ள அனைவரும் எழுந்து நின்று பாராட்டியுள்ளனர். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகாரில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வைத்து நிவின் பாலி உள்ளிட்ட சிலர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் தந்ததாக பெண் ஒருவர் புகார் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வெளிநாட்டில் நிவின் பாலி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக புகாரில் கூறப்பட்டிருந்த அதே நேரத்தில் அவர் கொச்சியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஆதாரங்களை சேகரித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 940 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 1 கிலோ முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும் அரளிப்பூ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை அதிகரித்திருந்தாலும் பண்டிகை காலம் என்பதால் வியாபாரிகள் ஏராளமானோர் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். சேலம் மாவட்டம் எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. அதிகாலையிலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் கால்நடைகளை வாங்க குவிந்தனர். ஆனால் ஆந்திரா, தெலுங்கானாவில் பெய்த மழை காரணமாக கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கால்நடைகள் வரத்து குறைவாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் கேரள வியாபாரிகளின் வருகையால் 3 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டவரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சண்முக சிகாமணி நகரில் கடந்த சில மாதங்களாக சீவலப்பேரி கூட்டுக் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
பேச்சுவார்த்தை நடத்தியதில் இன்றிலிருந்து வாரம் இரண்டு முறை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அரியலூர் தஞ்சை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இணைப்பு சாலை அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கபிஸ்தலம் அருகே கையகப்படுத்தும் நிலங்களுக்கு மறுப்பு தெரிவித்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோர் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை வள்ளியூர் சரவண பொய்கையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான செய்முறை ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது. ராதாபுரம் தாலுகாவைச் சேர்ந்த வருவாய்த்துறையினர், வள்ளியூர் தீயணைப்பு மீட்புப் பணித்துறையினர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு வெளியேற்றி பாதுகாப்பது என்பது குறித்து செய்முறை பயிற்சி அளித்தனர். மதுரையில் கஞ்சா கடத்தப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு SS காலனி பகுதியில் லாரியில் கடத்தப்பட்ட 951 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட பிரபாகரன், செந்தில் பிரபு, ராஜ்குமார், ஜெயக்குமார் ஆகியோரை கைது செய்தனர். வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரகுமார், கைதான பிரபாகரன் உட்பட 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கோவையில் 9ஆம் வகுப்பு மாணவியிடம் தகாத வார்த்தையில் ஆபாசமாக பேசிய தற்காலிக ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கோவை தடாகம் பகுதிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் அமைப்பு சார்பில் நம்ம ஊரு நம்ம பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் அறிவியல் செய்முறை வகுப்பை ஐயாசாமி என்பவர் எடுத்து வந்தார். 7ஆம் வகுப்புக்கு அவர் பாடம் எடுத்து வந்த நிலையில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் அந்த ஆசிரியரிடம் எங்கள் வகுப்பிற்கு எப்போது பாடம் எடுக்க வருவீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு ஆசிரியர் ஐயாசாமி அநாகரிகமான வார்த்தையில் பதில் கொடுத்துள்ளார். இது சம்பந்தமாக அந்த மாணவி ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மூலம் பெரிய நாயக்கன்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை நடந்தது உண்மை என்று தெரிய வந்ததன் பேரில் ஐயாசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் புல்வெளியில் ஆனந்தமாக படுத்துறங்கிய காட்டு யானைகளுக்கு பாதுகாப்பாக மற்றொரு பெண் யானை நின்றது. எலியாஸ் கடை பகுதியில் கடந்த சில தினங்களாக யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. எலியாஸ் கடை பகுதியில் உள்ள புல்வெளியில் பகல் நேரங்களில் காட்டு யானைகள் மேய்ச்சலில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. சாலை வழியாக பயணிக்கக்கூடியவர்கள் காட்டு யானை கூட்டங்களை பார்த்து ரசித்து செல்கிறார்கள். புல்வெளியில் மேய்ச்சலில் ஈடுபட்ட காட்டு யானைகள் சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்தன. காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் இணையவழி குற்றச்சம்பவங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போலியான வங்கிக் கடன் செயலிகளை பயன்படுத்தக்கூடாது, சமூக வலைதளங்களில் தங்களது புகைப்படங்களை பாதுகாப்பாக பதிவிட வேண்டும், தெரியாத நபர்களிடமிருந்து வரும் வீடியோ கால்களை ஏற்கக்கூடாது என மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ரசாயனங்களை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் சிலை தயாரிக்கும் இடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மன்னார்குடியை அடுத்த நெடுவாக்கோட்டையில் வடமாநில தொழிலாளர்கள் விற்பனைக்கு வைத்துள்ள விநாயகர் சிலைகளை சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 75 சிலைகளில் ரசாயனம் கலக்கப்பட்டிருந்ததை சோதனையின் மூலமாக உறுதி செய்த அதிகாரிகள் விற்பனைக்கு தடை விதித்து சிலை தயாரிக்கும் இடத்திற்கு சீல் வைத்தனர். காங்கிரஸ் கட்சியில் மல்யுத்த நட்சத்திரங்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் பூனியா ஆகியோர் இன்று இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அக்கட்சியில் இவ்விருவரும் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை இருவரும் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் சந்தித்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலையும் சந்தித்திருந்த நிலையில் தற்போது கட்சியில் இணைய உள்ளனர். ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பாளர் பட்டியலை ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் தலைமை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா பெயரும் இடம்பெறும் என தெரிகிறது. நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகாரில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. துபாயில் வைத்து நிவின் பாலி உள்ளிட்ட சிலர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் தந்ததாக பெண் ஒருவர் புகார் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வெளிநாட்டில் நிவின் பாலி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டிருந்த அதே நேரத்தில் அவர் கொச்சியில் ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஆதாரங்கள் குறித்து கேரள காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழக சந்தைகளில் மலர்களின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிலோ முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 800 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. அதிக விலைக்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மலர் சந்தையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மலர்கள் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 600 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. எனினும் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் டன் கணக்கில் மலர்கள் தேக்கமடைந்துள்ளன. கேரளாவில் வந்து வயநாடு பிரச்சனை தாங்க பிரச்சனை. அது வந்து அவர் முதலமைச்சர் வந்து வயநாடு ஓணம் இல்லைன்னு சொன்னதுனால இங்கே சுத்தமாக வந்து வியாபாரம் இல்லைங்க. எல்லா வியாபாரியும் வந்து ஒரு 40 டன் வாடாமல் எடுத்தது வந்து வியாபாரம் ஓடும்னு, அங்கே வியாபாரம் வந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இன்றைக்கி எல்லாமே ஸ்டாக் ஆகிடுச்சுங்க. வாடாமல் எதுவுமே விற்பனை ஆகலை. எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 72 வயதாகும் சீதாராம் யெச்சூரி கடந்த 19ஆம் தேதி சுவாச பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மருத்துவக்குழு அவரை பரிசோதித்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் சிகிச்சைக்கு அவரது உடல் ஒத்துழைத்து வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரை மருத்துவக்குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 17 மாணவர்கள் உயிரிழந்தனர். தலைநகர் நைரோபியில் உள்ள தனியார் பள்ளியின் விடுதியில் இரவு நேரத்தில் மாணவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதில் 17 மாணவர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தீக்காயங்களுடன் 13 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடகொரியாவில் நடைபெற்ற தபால் தலை கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வடகொரியா உருவானதன் 76வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைநகர் பியாங்யாங்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் தலைவர்களான கிம் இல் சங், கிம் ஜோங் இல், தற்போதைய அதிபர் கிம் ஜோங் உன் ஆகியோரின் தபால் தலையின் புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சிக்கு ஏராளமான மக்கள் வந்திருந்து தபால் தலைகளை ஆர்வத்துடன் ரசித்து சென்றனர். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள இந்த கண்காட்சி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஆண்டனி நடித்துள்ள ஹிட்லர் படத்திலிருந்து அடியாத்தி பாடல் நாளை வெளியாக உள்ளது. படைவீரன், வானம் கொட்டட்டும் படங்களை இயக்கிய தனாவுடன் விஜய் ஆண்டனி இணைந்துள்ளார். இந்த படத்திற்கு ஹிட்லர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதில் இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன், ரியா சுமன், ஆடுகளம் நரேன், ரெட்டின் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக ஹிட்லர் உருவாகியுள்ளது. சமீபத்தில் படத்தின் டீசர் மற்றும் பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகிறது. நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் எந்த விவாதமும் நடத்தாமல் நிறைவேற்றப்பட்ட 96 தீர்மானங்களை செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கில் மேயர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் விவாதம் நடத்தாமல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த தீர்மானங்களையும் அன்றைய கூட்டத்தையும் செல்லாது என அறிவிக்க கோரி சுயேட்சை கவுன்சிலர்கள் சாந்தி துரைராஜன், பர்வீன்குமார் ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மேயர் மகாலட்சுமி, மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்தியாவின் தேசிய மலரான தாமரையை பாஜக தனது கட்சி சின்னமாக பயன்படுத்த தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு கிடைக்கும் பலன்களை பெற பாஜகவுக்கு உரிமை கிடையாது என்றும் பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் விளம்பர நோக்கத்திற்காகவே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மகாராஷ்டிராவின் மும்பையில் வைக்கப்பட்டுள்ள புகழ்பெற்ற லால் பகுச்சா ராஜ விநாயகர் சிலைக்கு 20 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடத்தை ஆனந்த் அம்பானி நன்கொடையாக வழங்கியுள்ளார். 15 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கிரீடத்தை ஆனந்த் அம்பானியும் ரிலையன்ஸ் அறக்கட்டளையும் சேர்ந்து வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க கிரீடம் கடந்த 2 மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த் அம்பானியின் இந்த பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு லால் பக்ஷா ராஜா கமிட்டியின் கௌரவ உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் லால் பகுச்சா ராஜா விநாயகர் சிலை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஏராளமான மக்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள திரையரங்கில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தை நடிகை ஸ்னேகா பார்த்து ரசித்தார். முன்னதாக விஜய் ரசிகர் மன்றத்தினருக்கு சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்பு படம் வெளியானதை ஸ்னேகா கேக் வெட்டி கொண்டாடி அங்கிருந்த பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தார். கோட் படத்தில் ஸ்னேகா நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் துறந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி விஜய பிரபாகர் தாக்கல் செய்த மனுவில் மாணிக்கம் தாகூர் தனது வேட்பு மனுவில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் மாணிக்கம் தாகூர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தாா்.